இந்த வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணுறது 2021 ஜனவரி 1st வீக்கில். அநேகமாக இந்த வீக்கில் டிஆர்சிஎஸ்எல் இருந்து மெசேஜ் ஒன்று வந்திருக்கும் உங்களோட ஃபோனுக்கு. அதில் ஃபோனுடைய இமி நம்பரை ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி ஸ்ரீலங்காவில். ஸோ என்ன இந்த இமி நம்பர், அதாவது உங்களுடைய ஃபோனுக்கு வரக்கூடிய தனித்துவமான நம்பர், உதாரணமாக உங்களுடைய என்ஐசி நம்பர் மாதிரி வேறு எந்த ஃபோனுக்கும் அதே நம்பர் இருக்காது. இது வந்து 2020 அக்டோபர்லிருந்து கட்டாயமாக எல்லோரும் ரெஜிஸ்டர் பண்ணும்படி இந்த விடயம் அமுலுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அதே மெசேஜில் சொல்லப்பட்டிருக்கும் இமி ஸ்பேஸ் விட்டு 15 டிஜிட், அதாவது 15 இலக்கங்களை கொண்ட இமி நம்பரை டைப் பண்ணி 1909 என்ற நம்பருக்கு நார்மல் மெசேஜ் மூலமாக சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், இந்த இமி நம்பரை எவ்வாறு தெரிந்து கொள்வது? உங்களுடைய ஃபோன் புதியதாக இருந்தால் அந்த பாக்ஸில் இந்த இமி நம்பர் இருக்கும், அதை பார்த்துக்கொள்ளலாம். அல்லது உங்களுக்கு பாக்ஸ் இல்லாவிட்டால் ஃபோனில் செட்டிங்கில் அபவுட்டுக்கு போனால் இமி நம்பரை பார்க்கலாம். அல்லது *#06# டைப் பண்ணினா இந்த இமி நம்பரை காட்டும். அடுத்து, வெளிநாட்டில் உங்களோட ஃபோன் வாங்கியிருந்தால், ஸ்ரீலங்காவில் யூஸ் பண்ணுறதா இருந்தால், ஆன்லைன் ரெஜிஸ்டர் ஆகணும். ஆன்லைனில் கூகுள் சர்ச்சில் டிஆர்சிஎஸ்எல் என்று டைப் பண்ணினா அதில் காட்டும் டெலிகம்யூனிகேஷன் ரெகுலேட்டரி கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா என்று, டிஆர்சிஎஸ்எல் என்று. ஸோ அந்த சைட்டுக்கு போனால் அதில் ரைட் சைடில் காட்டக்கூடியதாக இருக்கும் இமி ரெஜிஸ்ட்ரேஷன் என்று. அதில் ஆப்ஷனுக்கு போனால் கிளிக் பண்ணி பாருங்கள், அதில் போய் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.